எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவெண்ட் இது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு பண்ணுறோன்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம், அது கேவலமாக வரும். அப்போ வந்து பாட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது திப்பு எனக்கு ஃபஸ்ட்டு 2001 அந்த டைமில் காலேஜில். ஸோ இந்த குரு நான் ஒரு மாற்றி சொல்லிட்டாரு, சில திப்பு தான் என்னோடய சாங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் பல ஃபேமிலி ட்ராஜடிஸ்னால திபு வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வேறு வேறு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அப்புறம் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணி, மியூசிக்காக வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். நினச்சிருந்தா அப்படியே வேறு ஒரு லைஃப்பில் அவர் போயிருக்கலாம். ஸோ லாங் ஓவர் டியூ. நாங்களே வந்து 2005 நம்ம இது 6 இது 7 கிராமி 8 அந்த மாதிரிலாம் ஃபீலில் இருந்தோம் காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அது அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி 15 கிட்ட அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. ஸோ பயங்கரமான ஆர்சனல் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய இது, எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் அது புரியும். ஸோ ஒரு பெரிய ரொம்ப வருஷம் இன்னும் அவர் நல்லா மியூசிக் பண்ணி நல்ல ஃபேமிலியில் நல்லா செட்டில் ஆகி எல்லாமே திருப்பி அவர் கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.